SMM Musharraf Margaru Mantituma with the Mata Minito Hata Kalia Clabino. Order please. Harsana Rajakarna Metuma Mula Senate. Please continue. மூலாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற உறுப்பினர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணையிலே எனக்கும் பேச கிடைத்தமைக்கு நன்றி. அரசாங்கம் இந்த கடந்த காலப்பகுதி முழுவதிலும் பல்வேறு விடயங்களுக்காக ஏராளமான வர்த்தமான அறிவித்தல்கள், சுற்றறிக்கைகள் மற்றும் அறிவித்தல்களை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இந்த வர்த்தமான அறிவித்தல்கள், சுற்றறிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கின்ற குழப்பங்கள் தொடர்பாகவே இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை சென்று கொண்டிருக்கின்றது. முதலிலே ஒரு அசாதாரண சூழ்நிலைகளில் இவ்வாறான சுற்றறிக்கைகள், வர்த்தமானிகள் தொடர்ந்தும் வெளிவருவது தவிர்க்க முடியாது. யுத்த காலத்தில் அவசர அவசரமான விசேட சட்ட மூலங்கள் வர்த்தமானிகள் வந்ததை போல இந்த COVID-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய் தாக்கத்தின் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவது, அதில் உள்ள விடயங்களில் எவ்வாறான நடைமுறைகளை கொண்டு வருவது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற இந்த வர்த்தமானி அறிவித்தல்களில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் பற்றி நாம் நிச்சயமாக பேச வேண்டும். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே வந்த வர்த்தமானி அறிவித்தல்கள் என்று நாம் பார்க்கின்ற போதும், முதலாவதாக பொருளாதார ரீதியாக நாம் நோக்குகிற போது இந்த இறக்குமதி தடை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல இந்த COVID-19 தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதே போல இன்னும் சில பொருட்களினுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விடயங்களையும் நாம் இந்த இடத்தில் கருத்தில் கொள்ளலாம். நான் மேற்குறித்த இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் பேசுவதாக இருந்தால், இந்த இறக்குமதி தொடர்பான தடையை பற்றி பேசுவதாக இருந்தால், இலங்கை பொருளாதார வீழ்ச்சியை பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிகவும் மோசமான நிலையில் சந்தித்திருக்கின்றது. 1953 ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியை சொல்லலாம். அதே போன்று 1970 ஆண்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி, 2001 கட்டுநாயக்காவினுடைய தாக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருந்த பொருளாதார வீழ்ச்சி என்பதை போல இப்போது இந்த COVID-19 சூழலில் ஏற்பட்டப்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார வீழ்ச்சியையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதிலே 1970 பொருளாதார வீழ்ச்சியையும் தற்போதைய சூழலில் COVID-19 தாக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியையும் இங்கே ஒப்பிட்டு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். 1970 திறந்த பொருளாதார கொள்கை அல்லாத ஒரு மூடிய பொருளாதார கொள்கை இலங்கையில் வியாபித்திருந்த ஒரு காலகட்டம். எனவே இந்த மூடிய பொருளாதார கொள்கையின் காரணமாக 1970களில் உலக பொருளாதார நெருக்கடி இருந்த சூழ்நிலையில் இலங்கை மூடிய பொருளாதாரத்தை சந்திக்கிறது. தற்போது இருக்கின்ற சூழலிலும் கிட்டத்தட்ட திறந்த பொருளாதார கொள்கைக்கான கதவுகளை அடைத்து மூடிய பொருளாதார கொள்கைக்கான கதவுகளை திறக்க எத்தனைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் உலகம் COVID-19 என்கின்ற மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே 1970 இந்த நடைமுறையில் இருக்கின்ற இந்த ஆண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகின்றேன். 1970 வந்த பொருளாதாரமான மூடிய பொருளாதார கொள்கை இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் நிச்சயமாக இட்டு சென்றிருக்கும். ஆனால் அன்று உலக அரங்கில் இருந்த பொருளாதார வீழ்ச்சி அதற்கு தடையாக இருந்தது போல இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இறுக்கமான ஒரு மூடிய பொருளாதாரத்தின் நுழைவாயிலில் இந்த அரசாங்கம் நிற்பதென்பது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற COVID-19 தாக்கத்தை எவ்வாறு ஈடு செய்ய போகிறது என்பதென்ற நியாயமான கேள்வி எமக்குள் எழுகிறது. குறிப்பாக நாம் பார்க்கின்ற போதும் இந்த நாட்டிலே இருக்கின்ற இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக நாம் பார்த்தால், தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், சில்லறை வர்த்தகம், உள்ளூர் விவசாயம் போன்றவற்றின் ஊடாகத்தான் தற்போது ஓரளவு எம்முடைய பொருளாதாரம் தங்கியிருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் 2019 இரண்டாம் காலாண்டில் 1.1 இருந்த நேரிய பொருளாதார வளர்ச்சி 2020 இரண்டாம் காலாண்டில் 16.3 எதிரான மறைவான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை காட்டியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், சில்லறை வர்த்தகம், உள்ளூர் விவசாயம் ஊடாக இதனை நாம் ஈடு செய்ய முடியாது. மாறாக சுற்றுலாத்துறை, ஆடை ஏற்றுமதி துறை, தேயிலை ஏற்றுமதி போன்றவற்றின் ஊடாக மட்டும்தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நாம் சரி செய்ய முடியும் என்றிருக்கின்ற சூழ்நிலையில் தான் சுற்றுலாத்துறையை எப்படியேனும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே உக்ரைனிலிருந்து இப்பொழுது சுற்றுலா பயணிகள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கின்ற கோவிட் சூழலில் அவர்களுடைய வருகை மேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதான அரசியல் விமர்சனம் செய்யப்பட்டாலும், நாம் விரும்பியோ விரும்பாமலோ எம்முடைய இந்த சுற்றுலாத்துறையையும், தேயிலை ஏற்றுமதி துறையையும், ஆடை ஏற்றுமதி துறையையும் நிச்சயமாக முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு
கட்டாயம் எமது நாட்டிற்குள் ஏற்பட்டிருப்பதை இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்படி இருக்கின்ற சூழலில் எமது ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஒரு சவாலும் எமக்கு வந்திருப்பதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக இறக்குமதியை நாம் தடை செய்து ஏற்றுமதியை ஊக்குவிக்கின்ற ஒரு செயல்முறையை செய்வதற்கு முயற்சிக்கின்றோம். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய யூனியன் ஒரு எச்சரிக்கையை நமக்கு விடுத்திருக்கின்றது. வர்த்தகம் என்பது ஒரு வழி பாதை அல்ல என்பதான ஐரோப்பிய யூனியனுடைய கருத்து இலகுவாக தட்டி கழித்து செல்ல வேண்டியதான ஒரு கருத்து அல்ல. குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது எமது ஏற்றுமதி ஐரோப்பிய யூனியனுக்கு 28.6% யுஎஸ்ஏ 24.9% இந்தியா 6.7% சைனா 3.7% இருக்கிறது. அதே சமயத்தில் இறக்குமதியை பார்த்தால் 21.1% இந்தியாவிலிருந்தும் சைனாவிலிருந்து 19.7% பொருட்களை நாம் இறக்குமதி செய்கின்றோம். ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குறைந்த அளவான பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டு மிக அதிகளவான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றோம். எனவே ஏற்றுமதிக்கான பெரும் களம் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் இருக்கிறதே அல்லாமல் இந்தியா சீனா போன்ற நாடுகளிலிருந்து எமது நாட்டை அவர்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் இடமாக பயன்படுத்துகின்ற சூழலில் அரசியல் பொருளாதாரம் போன்ற சமநிலைகளில் நாம் எந்த இடத்தில் நிற்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்தில் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். எனவே இத்தகையதொரு சூழ்நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஒரு சரியான ஒரு பாதையை நாம் தெரிவு செய்ய வேண்டிய தேவைப்பாட்டோடு நாம் இருக்கின்றோம். இத்தகையதொரு சூழலில் சமகாலத்தில் இந்த இறக்குமதி தொடர்பான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்தது போல மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கொரோனாவினுடைய தொற்று தொடர்பாக கொரோனாவினுடைய தொற்றை நாங்கள் கட்டுப்படுத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்கள் வந்தன. 2020 4/11 2170/8 என்கின்ற போஸ்ட் கிரிமேஷன், அதாவது கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களை எரித்தே ஆக வேண்டும் என்கின்ற நோக்கில் வந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான விவகாரம். உண்மையிலே இந்த கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த சமயத்தில் இந்த வைரஸினுடைய தாக்கம் எத்தகையது, இதனால் வரப்போகின்ற பாதிப்புகள் எத்தகையது என்பது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு பார்வை இந்த உலகத்திலே இல்லை என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அல்லது சொல்லப்பட்டு கொண்டிருக்குமாக இருந்தால் அதை ஓரளவு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த உலகளாவிய ரீதியிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவரை எரிக்க முடியும், அதே போன்று புதைக்கவும் முடியும் என்பதான வழிகாட்டல்களை உலக சுகாதார ஸ்தாபனம் செய்திருந்த சூழலில் 2020 4/11 வரப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் என்பது இன்று வரையிலும் தொடருவதென்பதன் பின்னணியில் இனவாதம் அரசியல் நோக்கு என்பதை தாண்டி வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது என்பதை உறுதியாக எம்மால் சொல்ல முடியும். மிகவும் கவலையான ஒரு விடயம், இந்த நாடு மிக அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற சூழலில் இன மத பேதங்களை கடந்து சகல சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற தார்மீக உணர்வு உணரப்படாமல் நிச்சயமாக இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஆனால் 2020 4/11 வந்த அந்த வர்த்தமானி அறிவித்தல் இன்னும் மீளப்பெறப்படாமல், அதாவது கோவிட்டினால் இறந்த உடல்களை அடக்கம் செய்ய முடியும் என்பதான ஒரு தீர்மானத்தை இன்று வரையிலும் எடுக்க முடியாமல் நாம் இருப்பதனுடைய நோக்கம் மிகவும் கவலையாக இருக்கின்றது. எதை பேச வேண்டும், எதை விவாதிக்க வேண்டும் என்பதை இன்று யார் யாரோ தீர்மானிக்கின்றார்கள், ஊடகங்கள் தீர்மானிக்கின்றன. ஒரு நியாயத்தின் பால், தர்மத்தின் பால், இந்த சமூகங்களை ஒன்றிணைத்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நன்னோக்கத்தின் பால் தயாராக இல்லை என்பது மிக கவலையாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த போஸ்ட் கிரிமேஷன் என்கின்ற இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட்டே ஆக வேண்டும். அதற்கான குழு அமைக்கப்பட்டது, இன்னும் ஒரு உபகுழு அமைக்கப்பட்டது. இந்த உபகுழுவில் புதிதாக வைரோலஜிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து அடக்கவும் முடியும் என்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பத்திரிகை செய்தியை நான் பார்க்கின்றேன், உலக சுகாதாரம் அங்கீகரிக்காத எந்த ஒரு மருந்தையும் ஏற்க முடியாது என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்கின்ற மருந்தை வெக்சினை ஏற்க முடியுமாக இருந்தால் உலக ஸ்தாபனத்தினுடைய வழிகாட்டலை ஏன் ஏற்க முடியாது என்பது இன்னமும் ஒரு மர்மமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. மிகவும் தாழ்மையாக இந்த கருத்துக்களை நாம் முன்வைக்க விரும்புகின்றோம். ஒரு சமூகத்தினுடைய மனதை புண்படுத்தி, ஒரு சமூகத்தினுடைய ஆன்மாவை புண்படுத்தி, ஒரு சமூகத்தினுடைய வேதனையை கிளர்ந்தள செய்து இந்த நாட்டையோ எமது தனிப்பட்ட வளர்ச்சியோ நாம் ஒருபோதும் அடைந்துவிட முடியாது. சமூகத்திலே இருக்கின்ற பல மக்களினுடைய துவாக்கள் அல்லது பிரார்த்தனைகள் அது எமக்கு எதிராக மாறுமாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் என்பதை நாம் எனவே இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்ற விடயம், இந்த கோவிட்-19 உடல்கள் தகனம் செய்யப்படுவது தொடர்பான 2020 4/11 ஆண்டினுடைய
2178 என்கின்ற இந்த வர்த்தமானி அறிவித்தல் நிச்சயமாக மீள பெறப்பட வேண்டும் என்பதை மிகவும் கவலையோடு இந்த இடத்தில் நான் வலியுறுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இந்த ஜனாதிபதி அவர்களுடைய அம்பாறை உரை தொடர்பாக எல்லோரும் ஹரின் பெர்னாண்டோவை முன்னிறுத்தி தான் பேசினார்கள். ஆனால் அதே ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம், பயிர் செய்கை பண்ணக்கூடிய காணிகளை விடுவியுங்கள் என்பதாக வைல்ட் லைஃபுக்கும் ஃபாரஸ்டுக்கும் அவர் அறிவித்தல் விடுத்திருந்தார். கடந்த காலங்களில் இந்த காணிகள் தொடர்பாக பிழையான சில வர்த்தமானி அறிவித்தல்களூடாக அம்பாறை மாவட்டம் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் வடகிழக்கிலே பல காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதியினுடைய கருத்தை முதன்மையாக கொண்டு இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் அரசாங்கம் வினாடி காலையா தீனும்.